டேய், இந்த நியூட்டன் லாலாம் படிச்சே நான் பைத்தியம் ஆயிடுவோம் போலடா. ஆமாண்டா, எதுக்குல அந்த லாலாம் கண்டுபிடிச்சாங்க? நியூட்டன் மட்டும் அந்த மரத்துக்கீழே உட்காராம வேற எங்கேயோ போய் உட்காந்துருக்கலாம்ல. இது நாளைக்கு நமக்கு டெஸ்ட் இருக்குடா, ஒழுங்கா பச்சிட்டு வா. சரி, நாளைக்கு பாப்போம். அப்பா, அம்மா சாப்பிட கூப்பிட்டு. அப்பா, என்னதுப்பா இது? டேய், இது நான் புதுசா கண்டுபிடிச்சிருக்க டைம் மிஷின், இதை வச்சு கடந்த காலத்துக்கு போலாம். என்னப்பா சொல்ற, உண்மையாலேவா? ஆமாடா. ஒர்க் ஆகுமா? இன்னும் இதை நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கல. டைம் மிஷினை யூஸ் பண்ணி கடந்த காலத்துக்கு போயிட்டேன்னா இங்கே ஆப்ரேட் பண்ண யாரும் இருக்க மாட்டாங்க. அதான் என்ன பண்ணுறேன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன். நியூட்டன் மட்டும் அந்த மரத்துக்கீழே உட்காராம வேற எங்கேயோ போய் உட்காந்துருக்கலாம்ல. அப்பா, நான் போகுவா? சரி, ஓகே. எந்த இயருக்கு போனோம்? 1766. நியூட்டன் வாழ்ந்த இடத்துக்கு என்ன கூப்பிட்டு போங்க. ஓகே. ரெடியா? ஆ. 3, 2. அவரா இருப்பாரோ? அங்கிள், உங்க பேர் என்ன? ஐசக் நியூட்டன். ஆமா, ஆப்பிள் மரம் தான். அங்கிள், இங்க உட்காராதீங்க, வாங்க. எதுக்கு? என்னாலாம் வர முடியாது, இங்கதான் உட்காருவேன். அங்கிள், மரத்துக்கு அடியில் உட்காரக்கூடாது. அங்கிள், போப்பா, நான் இங்கதான் உட்காருவேன். என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டாரு. ஐடியா, இன்னைக்கு இவனை அடிக்கிற அடியில. என்னப்பா இது? அங்கிள், இதான் போனு, புடிங்களே, புடிங்க அங்கிள். தோ இங்க இருக்கான்ல, அதான் நீங்க. அங்க இருக்கவன் உங்க எனிமி, அவனை அடிச்சிங்கன்னா நீங்க வின்னு. ஆ, இந்த பட்டன் அமுத்துங்க. ஆ ஆ, அடிங்க. ஆ ஆ, அப்படிதான் அப்படிதான், நல்லா அடிங்க. ஆ, சூப்பர் சூப்பர். ஐயோ, அப்பா அடி, ஆப்பிளே காலி ஆயிடுச்சு. சரி அங்கிள், எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன், பாய். டேய், இன்னைக்கு நியூட்டன் லா டெஸ்ட் சொன்னாங்களே. நியூட்டன் லாவா? அப்படினா எஸ், ஒர்க் ஆயிடுச்சு. ராஜராஜ சோழன் தான் தஞ்சை பெரிய கோயில கட்டினாரு. இன்னொரு மர்மமான விஷயம், அந்த கோயில் மேல இருக்கிற ஒற்றை கல் 80 டன் வெயிட்டான். எந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸும் இல்லாம அந்த ஒரு கல்லை எப்படி லிஃப்ட் பண்ணாங்கன்னு இப்ப வரைக்கும் யாருனாலும் கண்டுபிடிக்க முடியல. ஏய், எப்படி அவ்வளோ வெயிட்ட மேல தூக்கி வச்சிருப்பாங்க? அதான்டா, எனக்கும் ஒன்றும் புரியல. எப்படி தூக்கி வச்சிருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்க ஆசையா இருக்குடா. எனக்குண்டா. பைடா. அப்பா, எனக்கு ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயில் கட்டின அந்த ஒரு டைமுக்கு போகணும். சரிப்பா, ஆனா நீ அங்க போனா 2 நிமிஷம் மட்டும் தான் இருக்க முடியும். பரவாயில்ல, நான் போறேன். சரி, ரெடியா? ரெடி. 3, 2, 1. இதான் தஞ்சாவூரா? எவ்வளோ பெரிய கோயில் கட்டுறாங்க. இப்படிதான் இந்த கல்லை மேலே ஏத்துறாங்களா? ஐயோ, இது உலகத்துக்கு தெரிஞ்சா எப்படி இருக்கும்? யார் இவன்? பார்ப்பதற்கே விசித்திரமாக இருக்கிறான். ஒருவேளை எதிர்நாட்டு உளவாளியாக இருப்பானோ? டைம் முடிய போது, இன்னும் கொஞ்ச நேரத்துல போயிடு. முதல்ல போய் என் டீச்சர் கிட்ட சொல்லணும். எல்லாம் மறந்து போ. எப்படி இருக்கு? ஹரிஷ், என்னாச்சு? நீங்க அனுப்புனீங்க, நான் போனேன். அப்புறம் எனக்கு ஒன்றும் ஞாபகம் இல்லையே, தலை மட்டும் வலிக்குது. உன் தலையில யாரோ அடிச்சிருக்காங்க, அதனால எல்லாத்தையும் மறந்துட்ட. முதல்ல எழுந்துரு. சரிப்பா, என்ன மறுபடியும் அனுப்புங்க. நோ,
ஒரு தடவை போன இடத்துக்கு மறுபடியும் போக முடியாது. அது ரொம்ப ரிஸ்க். அப்பா என்ன 2010 கூட்டு போங்கப்பா. எதுக்குடா? சும்மாதான்ப்பா கூட்டு போங்க. சரி இரு. ரெடியா? ரெடி. 3 2 1. பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லையே. அடச்சே, ஃபோனில் நெட் வரல ப்ரோ. ப்ரோவா? அப்படின்னா ப்ரோனாவா? ப்ரோனா பிரதரோட ஷார்ட் ஃபார்ம். ஓ, சொல்லுங்க ப்ரோ. உங்கள் ஃபோனில் ஹாட்ஸ்பாட் மட்டும் ஆன் பண்ணுறீங்களா? நெட்டு வேணுமா? சரி, ஓகே. என்ன நடக்குது இப்போ? சிங்கம் படம் இப்போ தான் ரிலீஸ் ஆயிருக்கா? சரி, டவுன்லோட் பண்ணுவோம். முன்னூறு எம்பி வச்சிருந்தா, அது ஒரே நிமிஷத்துல காலி பண்ணிட்டேன். இப்போ நான் ஒரு மாசத்துக்கு என்னடா பண்ணுவேன்? ஒரு மாசத்துக்கா? ஆமாண்டா. ஒண்ணு, அப்பா 2010 இன்டர்நெட்டுக்கு இவ்வளோ டிமாண்டா? ப்ரோ ப்ரோ ப்ரோ, என்னது ப்ரோ இது? இது ஐபாட் ப்ரோ, பாட்டு கேட்க. அப்போ இது? இது டிஜிட்டல் கேமரா, ஃபோட்டோ எடுக்க. அப்போ ஃபோன் இல்லையா? இருக்கே ப்ரோ, பேசுறதுக்கு. ஓ, இதுக்கப்புறம் தான் ஃபோன்லேயே இதெல்லாம் டெவலப் ஆயிடுச்சா? ப்ரோ உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன் ப்ரோ. ஆ, யூடியூபர் தானே நீங்க? யூடியூப் தெரியும். அது என்ன யூடியூபரு? அட, ஆமாம், இவங்க நெட்டே பார்த்து பார்த்து தான் யூஸ் பண்ணுறாங்க. இல்லை எங்கேயும் யூடியூப் பார்க்க போகிறாங்க. சொல்லுங்க. டைம் வேற முடிய போதே. என் கையை பிடிங்க. எதுக்கு? என் கையை பிடிங்க, சீக்கிரம். ஏய், யார் அவன்? நான் எங்கே இருக்கேன்? வெல்கம் டு ஃபியூச்சர் 2024. 2024? அப்பா, இவர் பெரிய யூடியூபர் பா. நான் அப்புறம் இந்த கதையை சொல்கிறேன், நீ வா ப்ரோ. சரி, எதுக்கு இப்போ இங்கே கூப்பிட்டு வந்த? தெரியலையே, தோணுச்சு அப்படியே கூப்பிட்டு வந்துட்டேன். சரி, வந்தது வந்துட்டோம். 2025 எப்படி இருக்குன்னு எனக்கு சுற்றி காமி. சரி, ரொம்ப பசிக்குது, அதுக்கு முன்னாடி சாப்பாடு மட்டும் வாங்கிடலாம். சரி, வா ஹோட்டல் போகலாம். ஹோட்டலா? டேய், ஆர்டர் போட்டால் வீட்டுக்கே வந்துடும்டா. ஆர்டர் போட்டால் வீட்டுக்கே வந்துடுமா? அவ்வளோதான். சரி, யூடியூபர்னு ஏதோ சொன்னி, அப்படின்னா என்ன? யூடியூப்ல வீடியோஸ் போடுறவங்க பெரிய யூடியூபரு. வீடியோஸ் போட்டால் என்ன கிடைக்கும்? வீடியோஸ் போட்டால் என்ன கிடைக்குமா? நிறைய பேருக்கு நம்மளை தெரியும், சம்பாதிக்கலாம் ப்ரோ. வீடியோ போட்டு சம்பாதிக்கலாமா? அட, ஆமாம் ப்ரோ. 2024 பாதி பேர் வேலையை விட்டு இதைத்தான் வேலையாக பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பரு. அப்போ நான் இப்போவே 2010 போயிட்டு வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். அட, நம்ம தான் ஐடியா கொடுத்துருக்கோம் போலையே. சரி, என் வீடு எங்கே இருக்குன்னு தெரியுமா? ஆ, தெரியுமே. இது மேப் போட்டு உன்னை கூப்பிட்டு போகிறேன். மேப்பா? ஆ, மேப்பில் லொக்கேஷன் போட்டால் ஆட்டோமேட்டிக்காக கூப்பிட்டு போய் விட்றோம். வா ப்ரோ. நாங்கெல்லாம் ஆட்டோக்கார அண்ணாக்கிட்ட தான் வழி கேட்டு போவோம். இப்போல்லாம் ஆட்டோக்கார அண்ணனே கூகுள் மேப் பார்த்து தான் போகிறாரு. பக்கத்தில் வந்துட்டு வாங்க. ஆ, ஒரு நிமிஷம் இருங்க. டைம் வேற ஆயிடுச்சே. எது என் வீடு? பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுவாக இருக்குமோ? இல்லை இல்லை, அது வழக்கம் போல் கூகுள் மேப் சொதப்பிடிச்சு முட்டு சந்து கூட்டு வந்து நிறுத்திடுச்சே. சாரி ப்ரோ, உங்கள் வீட்டை காட்ட முடியல. பாய்.